பண்ணி. ஐயா, கிழக்க இருந்துதான். சரிங்க. ஐயா காப்பாத்துங்க ஐயா. அங்க படுக்க வைங்க. நீங்க எல்லாரும் தள்ளி நில்லுங்க. விஷப்பாம்புதான், அதுல சந்தேகமே இல்லை. வைத்தியரையா, நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தணும். விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போனாரு. என்ன கடிச்சதுன்னே தெரியலங்கய்யா. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கும் போதுதான் பார்த்தோம். தெரியும், நீங்க தைரியமா இருங்க. பழனி ஐயா, நீ போய் அந்த மருந்து எடுத்துட்டு. சரிங்க. கொடூர விஷம்தான் இது, நாகப்பாம்புதான். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முயற்சி பண்ணி பாக்கலாம். கொடூர விஷம் உள்ள பாம்புகள் வாழ்ற இடம் தான் அது. கொஞ்சம் தாமதமா கொண்டு வந்திருந்தா இவனை எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஓம் சிவ ஓம் சுவாஹா, ஓம் சிவ ஓம் சுவாஹா. இத அவரை குடிக்க வை. சரிங்க. அந்தி பொழுதாகியும் நீ வராததால இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு நான் மனசுக்குள்ள இப்பதான் நினைச்சேன். பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த பழனியாண்டவர் புண்ணியத்துல போன காரியம் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. டெலிகிராம் கையில கிடைக்கும் போது ஜொரோனு மட்டும் தான் எழுதி இருந்தது. போய் பார்க்கும் போது தலைவரோட பொண்டாட்டி கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருந்தாங்க. மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றம் தான். பத்தியம் பாத்துக்குங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அது ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர நேரத்துல கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, தரட்டுங்களா? வேண்டாம், அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நாம இந்த ஊர்ல ஆரம்பிச்ச நம்ம நாட்டு வைத்தியம் இன்னைக்கு புதுக்கோட்டை ராஜா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் கடவுளோட புண்ணியம், வேற என்ன சொல்ல. ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிற விஷயம் மந்திரி என்கிட்டயும் சொன்னாரு. நமக்கு என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப தேவை. கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நடக்கும், எனக்கு சந்தேகமே இல்லை. எப்படியோ நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்க. நாம ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. கீழக்கரையில் இருக்கிற மஸ்தான் வீடு வரைக்கும் போகணும். போலாங்க ஐயா. அவரு ரொம்ப கவலைக்கிடமா இருக்காரு. ஐயா, அப்போ இங்க இங்க வரவங்க எல்லாரையும் இவன் பார்த்துப்பான். ஏன் சிஷியனாச்சே, பாரம்பரியம் இல்லைன்னாலும் அனுபவம் இருக்க, அதர வைத்தியத்துக்கு தேவை என்னப்பா? எது எப்படியோ, வைத்தியசாலைய மூட வேண்டாம். சரிங்க ஐயா.
அவெல்லாம் ஒரு வைத்தியம், இந்த பழனிக்கு எவன் ஒத்தாசையும் தேவை இல்லடி. கால் காசுக்கு வழி இருந்திருந்தா ஒரு வைத்தியசாலைய நானும் ஆரம்பிச்சிருப்பேன். நானும் கண்டிப்பா பேயலாவண்டி. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் எனக்கும் தெரியும். நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு. அவங்க நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, அத மறந்துட்டு பேச கூடாது. சும்மா ஒண்ணும் இல்ல, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். இனிமே நான் எந்த நன்றியும் காட்ட போறது இல்ல. இப்படியே இருந்தோன்னு போயே காலம் பூரா நம்ம அடிமையா இருக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. அவங்களுக்கு அடிமையா இருந்து அவங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்கே இருக்கிறதுக்கு இனிமே இந்த பழனியால எப்பவுமே முடியாது. நான் வேலை செஞ்சு இன்னொருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு இனிமே நான் விடமாட்டேன். எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும். வைத்தியரையா, வைத்தியரையா, என்ன மருந்து தீந்து போச்சுனா வந்து வாங்கிக்கோன்னு வைத்தியரையா சொன்னாருங்கய்யா. இங்கே வந்துடுறேன். பாண்டியா, என்னாச்சு? அது கொலை பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக போலீஸ்காரங்க கொண்டு போயிட்டாங்க. ஊர்க்காரங்க சொன்னது நம்ம கொடுத்த மருந்துல விஷம் இருந்துதான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கய்யா. அவ எங்க பாண்டியா? பழனி எங்க? பழனியோட விஷயத்த நான் பாத்துக்கிறேங்கய்யா. அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சறேங்கய்யா. யாரு
யார் நீங்க? சத்தம் போடமேல நான் தான் பழனி. விஷத்தை கொடுத்துட்டாங்கன்னு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன எங்கேயாவது போலீஸ்ல காட்டு கொடுத்துருவேன்னு தான் பயந்துட்டே இருந்தேன். வைத்தியசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்ததுனால போலீஸ் என்னை தேடிட்டு இருக்காங்க. நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னால உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு, அதுக்காக மட்டும் தான் இங்க வந்தேன். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்றத கேட்டீனா உன் புருஷனை கொண்டு அந்த வைத்தியரை பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு இதுதான் சரியான நேரம். வா. வா. குடி தூண்டிட்டேல்ல. காலம் மாறியது. வருடங்கள் பல சென்றன. வைத்தியசாலையும் நாகத்தம்மன் கோவிலும் அதை சுற்றியுள்ள நம்பிக்கையும் இரண்டு தலைமுறைகளுக்கு பிறகும் அதே நிலைமையில் உள்ளது. ஆனால் பகை மட்டும் மாறவே இல்லை, புதிய உருவத்தில் உடலெடுத்து உள்ளது. புதிய தலைமுறைகள் வந்துள்ளன. இட் லுக்ஸ் லைக் டால்ஸ்.
இங்கு குடிகொண்டிருக்கும் நாகத்தம்மா. அறிவில்லாத குழந்தை அவன். அவன் தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தான்னா அவன் செஞ்ச தப்புக்களை எல்லாம் நீங்க தான் மன்னிக்கணும். அவனை நீங்க தான் காப்பாத்தணும் நாகத்தம்மா. உங்களை நான் நம்புறேன். Are you okay? நீ எப்படிங்க? நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நியூரோ சர்ஜன்டா. உன்ன மாதிரியே உலகத்தெல்லாம் சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் தான்டா இது. ரம்யா என்னோட. நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான்டா. ஓ. நீ வர்ற விஷயம் திலீப் என்கிட்ட சொல்லிருந்தா. ஃப்ரெண்ட்ஷிப் லைக் அ வேவ்ஸ். வேவ்ஸ் கோயிங் ஆன் கிளாக் வைஸ். பூமி உருண்டையானதுடா. கண்டிப்பா நம்ம சந்திச்சே ஆகணும். டாக்டர் திலீப்புக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனாலும் ஒரு டீடைல் செக்அப் பண்ணி பார்த்துடலாம். நாளைக்கு ரூமுக்கு மாத்திரலாம். அனுப் நீ வா, நம்ம கேபினுக்கு போயிடலாம். ஓகே.
பிளே கிரவுண்ட்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். பிபில ஒரு சின்ன வேரியேஷன். டென்ஷன் அதிகமாகி தலை சுத்தி விழுந்துட்டேன். அதுக்கு இவ்வளவு டீடைல் செக்அப் வேணுமா என்ன? வேணும். ஐ அம் ஸ்டாண்டிங் வித் சைட் ஆஃப் நியூரோ. இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் டயர்டா இருக்கு. தட்ஸ் ஆல். ஃபாலோ அப் சேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. அப்சர்வேஷன் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல நடக்குது இல்ல, அதான் பழைய கேம்பஸ் ஃபீலிங்ல மறுபடியும் வருதுடா. ஒரு பாட்டில் இருக்கு, ஓபன் பண்ணிடலாமா? நீ ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒழுங்கா ரெஸ்ட் எடு. ஓகே அனு, நீ என் கூட வா. எனக்கு உங்ககிட்ட டீடைலா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஷால் வி கோ தட் சைட்? ஷோகத், என்ன விஷயமா இருந்தாலும் சொல்ல. நிறைய இருக்கு. அதுக்கு முன்னால ஒன்னு நான் சொல்லிடுறேன். திலீப். திலீப் அவ நம்ம எல்லாரையும் விட்டு போக போறான். What the hell? Yes, he is a dying patient. திலீபோட இந்த நிலைமையை பத்தி உன்னால மட்டும்தான் ரம்யா கிட்ட சொல்ல முடியும். சொல்லியே ஆகணும். இதா இந்த கேக்க பாரு. என்னன்னு தெரியல, வயிறு ரொம்ப பெருசாயிட்டே போகுது. ஏன் திலீப், இந்த ஃபுட்பால் ஆனா வயிறு குறையன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் உண்மைதானா? ஆமா உண்மைதான். உன் வயிறு இல்ல, பின்னையாருது உன் வீட்டுல உள்ளவங்களது. அப்படின்னா நீ நல்ல வேலைக்கு போனாதானா வீட்டுல உள்ளவங்க நல்லா சாப்பிட்டு வயிறு தேத்த முடியும்? நீ இப்படி ஃபுட்பால் விளையாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேனா உங்க வீட்டுல உள்ள ஆளுங்க பட்னியா இருந்து வயிறு குறை. அது கரெக்ட். போறே திலீபன். திலீபன் என்னடா, நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். என்னாச்சு? நம்ம சேகரோட அப்பா வாசு இருக்காருல, அவரை நாகத்தம்மன் கோயில வச்சு பாம்பு கடிச்சிருச்சு. எப்படா? காலையில தான் பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு என்ன என்னன்னே தெரியல, ஆனா பாம்ப கொண்டு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்களேன். நீ போ. பட போலாம். ஐயோ, வாசு பாம்பு கடிச்சிருந்தாலும் பாம்பு வாசு கடிச்சிருந்தாலும் நீங்க கொண்டு வந்திருக்கிறது பாம்பு தானே? வாசு எங்க? வேர் இஸ் வாசு? என்ன இங்க சத்தம் போட்டுட்டு? மேடம் நீங்களே கேட்டு பாருங்க. மேடம் நீங்க ஏதாவது பேஷண்ட் பார்க்க வந்திருக்கீங்களா? சொல்லு சர்லி, நேத்து நான் உனக்கு ஒரு 56 மிஸ்டு கால் கொடுத்திருந்தேன். டேய் விவேக், மேடம் அந்த போனை முதல்ல கட் பண்ண. எப்ப பார்த்தாலும் இந்த போன் எடுத்து உன் காதுலயே வச்சிட்டு இருக்க. கட் கட் பண்ணிட்டேன் மேடம். நீ குடிச்சிருக்கியா? நோ நோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க மேடம். நான் குடிப்பேனா? அப்ப ஸ்மெல்? ஓ ஸ்மெல்லா? அது என் ஃப்ரெண்ட் பார்ல இருந்து போன் பண்ணா மேடம், அதோட ஸ்மெல் தான். வந்து பாருங்களே. ஷட் அப். இவங்களுக்கு என்ன வேணும்? ரம்யா டாக்டர், இது தான் இங்க இருக்கிற கன்ஃபியூஷன். கடிப்பட்ட வாசுவ கொண்டு வரதுக்கு பதிலா கடிச்ச பாம்ப தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. யாரே யாரே கடிச்சாங்க? அப்ப டாக்டர் ஒண்ணும் தெரியாத? உங்க நிலத்துல வச்சு தான் பாம்பு கடிச்சது. எங்க நிலத்துலயா? சரி அவரேங்க. அதானே பாத்தீங்களா, விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கே கோவம் வந்துருச்சுல, அதுதான் இங்க நடக்கிற பிரச்சனை. ரம்யா யூனிஃபார்ம்ல வராங்க. வாசு என்னங்க விளையாடிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது. விஷம் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு பிளாக்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. பிளாக்? டிராபிக் பிளாக்ல. இதோ பாம்பு வந்துருச்சு, இன்னும் மனுஷன் தான் வந்து சேரல. எதுவா இருந்தாலும் ஆள் வரதுக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்கணும். ஓகே ஓகே. சரி டாக்டர். ரமேஷ், இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போக வேணாம். நமக்கு ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு அந்த நாகத்தம்மன் கோவில்ல. அது தேவையா? தேவைதான். நீங்க எல்லாரும் இருங்க, நான் போய் கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பாடிய பாத்தி இருக்குங்க சார். சாரி, அவரை பாத்தி இருக்குங்க. பேஷண்ட சீக்கிரம் சீக்கிரம் ஏத்துங்க, இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சிடும். பில்லு கட்ட காசு வச்சிருக்கீங்கல்ல? கமான் கமான் கமான், கொஞ்சம் பாஸ்டா. விடுங்க.
சுத்தி இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கும். அதெல்லாம் எதுக்கு தண்ணி வீணா? அதிகமா பேச வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த மருந்தையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். தம்பி விவேக் ஒரு நிமிஷம். ஓஹோ, என்ன எந்த பாம்புப்பா கடிச்சது நேத்து? கடிச்ச பாம்பும் செத்து போச்சு, விஷமும் இறங்கி போச்சு. ஆமா, வந்ததுல இருந்து இதே தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட? தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆசைனா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். ராஜ நாகத்தோட மச்சா கருநாகம். அண்ணே அண்ணே அண்ணே, ஏந்திரிங்கண்ணே அண்ணே அண்ணே, இடம் வந்துச்சு. யார் வந்துச்சு? யாருல அண்ணே? ஹாஸ்பிட்டலு. ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் என்ன இடம்ல சொன்னேன்? அப்ப இந்த புடி எனக்கு நேரமே இல்ல. என்ன இது, 10 கிலோமீட்டர் வந்திருக்கேன், 20 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, என்ன இது? ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் ஹார்ட் வித்து கேஸோட வரேன். அதுக்கப்புறம் எசன் வைஸ் போய் எனக்கு ஃபுல்லா சரகடிச்சு சாகணும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். இதேத்துக்கு என்ன ரேட்னு பாத்துட்டு வந்துடுறேன். வெயிட் ப்ளீஸ். அப்போ இனிமே நாம என்ன செய்யலாம்? இங்க பாரு, அந்த ஆளு தூங்கினதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. இப்படி பயந்தா எப்படி? நான் தான் உன் கூடவே இருக்கல, அப்ளிச்சிருக்கா ஜும்மா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் செல்லுக்குட்டி போன் பண்ணிட்டா. இது என்ன புது நம்பர் மாதிரி இருக்கு? ஓ, இது அந்த ஓட்டவாய் நாராயண நம்பர் தானே? வட்டி காசு கொடுக்காதனால வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மண்டை மடைய என்கிட்ட நடக்குமா? அதெல்லாம் யார் அது? நமக்கு தெரியாத நம்பர் தானே இது? இதை நினைச்சு நீ எல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும், கொடுங்க. அத எனக்கு தெரியாம நீங்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கூப்பிடுறது எனக்கு நல்லா தெரியும். இவ யாருன்னு பாக்குறேன். அடடா, இந்த நம்பர் எங்கயோ பாத்திருக்கேன். ஹலோ, யாருடி நீ? யாருடி இல்ல, யாருடா? யாருடா வா? யார் இந்த யாருடா? நான் தாண்டே இங்கே நிக்கிறாண்டி. ஓ, நான் இருக்கும் போதே இப்படினா இல்லனா? என்ன கொலை பண்றத பத்தி பேசிங்க? நீங்க எனக்கு நல்லா தெரியும். இந்த ஹாஸ்பிடல் பண்ணிட்டு காதல் நடத்துறியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஒண்ணு தெரிஞ்சானு, என் பேர்ல இருக்கிற என் மொபைல் போனோட பில்ல என் கிட்னி வித்து தான் நான் கட்டிருக்கேன். இதுக்குள்ள இருக்கிற கிட்னி வித்தா மொபைல் பில்ல பே பண்ற அளவுக்கு பணம் வருமா? கொஞ்சம் அதிகமாவே கட்சிது. ஏய் சொல்றா, என்னடா டிஸ்கஸ் பண்ணீங்க? அது வந்துனே ரத்தத்துக்குள்ள இருக்கிற அணுக்கள் ரத்தத்துக்குள்ள எப்படி எல்லாம் டிராவல் ஆகுதுன்னு விலாவரியா அழகா விளக்கிக்கிட்டு இருந்தா இந்த ஆம்பளை நர்ஸ் அந்த பொம்பளை நர்ஸ் கிட்ட. மருத்துவ துறையில என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு மெர்சல் டிஸ்கஷன், அவ்வளவு தானா? அண்ணா போயிட்டீங்க. நீ இதுக்கு மேல என்ன குழப்பவே வேணாம். இந்த ரத்தமும் அணுவும் ஒன்னா சேர்ந்து என்னென்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு தாண்டி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். நீங்க
இனிமே உங்க நடுக்கெல்லாம் வேலைக்காகாது. டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் தர முடியாம போயிடுச்சுன்னா இதுக்கு மேல இங்க நின்னு உனக்கு விஷம் கொடுத்து நானே உனக்கு கொண்டுடுவேன். வெனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, உயிர் பொழிச்சது அவரோட லக்கு தான். கடிச்ச பாம்ப நான் பார்த்தேன். அந்த ஸ்பாட்ல வச்சு எத்தனை பேரும் கடிச்சிருக்கு. இந்த ஊர்க்காரங்க இத வச்சு பெரிய பிரச்சனை கிளப்ப போறாங்க. ஆ ரம்யா, ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணிரேன். ஓகே. டெவலப்மென்ட் இருந்துச்சுனா சொல்லுங்க. ஓகே. நான் இப்ப வந்தேன். எங்க போறீங்க? அதெல்லாம் நான் வந்துட்டு சொல்றேன். பாம்புகளை மொத்தமா இங்க தான் கூட்டமா இருக்கா? இத இப்ப முடிச்சிடுறேன். முடிச்சிடுறேன். ரமேஷே, அங்க பாரு யார் வராங்கன்னே. கிளீன் பண்றதுக்கு யாராவது கூப்பிட்டா வரமாட்டீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு வேலைக்காரங்கிறதெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன்னு நினைச்சுக்கங்களேன். இந்த நாகத்தம்மாவோட சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க கிட்ட வேணுமா இதெல்லாம்? இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல பீதாம்பரனா. முழுக்க முழுக்க நன்மை தான் ஏற்பட்டிருக்கு. எதுவா இருந்தாலும் இந்த இடத்தோட கேஸ் எல்லாம் முடிஞ்ச தீர்வாயிருச்சு. ரொம்ப நாள நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்த எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு. ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போறவனோட முடிவு நல்ல விஷயம் தான். ஆனா அது அந்த இடத்துல வேணுமாங்கிறது இன்னொரு தடவை யோசிக்க வேண்டிய விஷயம். நான் யாருக்காவும் பேசுறேன்னு மட்டும் நீ நினைக்க வேண்டாம். நம்மளா யாரோட நம்பிக்கைய நம்ம கெடுக்க வேண்டாம்னு மட்டும்தான் சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் திமுருன்னு சொல்றது. சில காலத்துக்கு முன்னாடி அது எவ்வளவு பெரிய கோவில் தெரியுமா? இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளுக்கு தான் தெரியும். அவனை சொல்லி எந்த குத்தமும் இல்ல. எல்லாத்துக்குமே நீங்க ஒருத்தர் தான் காரணம். நீ சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம வேலை இருந்தா போய் பாரு. ஏன் நம்பிக்கை தான் என்ன காப்பாத்தும். தாத்தா நீங்க கலக்கிட்டீங்க தாத்தா. சூப்பர் தாத்தா, கலக்கிட்டீங்க தாத்தா. பாத்தியாடி, என் பேர குழந்தைங்க கூட என் பக்கம் தான் இருக்காங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் விளையாட்டு தான். அங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா பரிகார பூஜைகள் பண்ணணும், அதத்தான் நான் சொல்லுவேன். சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்தாலும் இதுலயும் சில உண்மைகள் இருக்கு. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் ஆபரேஷன் தியேட்டர்ல கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அறியாம கடவுளை கூப்பிடுவோம். லக்க தேடி போகும்போது தான் எல்லாரும் கடவுளையே நம்புறாங்க. இந்த விஷயத்துல நான் எப்பவும் அண்ணன் பக்கம் தான். ஹாஸ்பிடல் கட்டணும்னா என் ஃப்ரெண்ட் சிவாவோட இடம் அதுக்கு பக்கத்துல தானே இருக்கு. தேவையே இல்லாம வேலியில இருக்கிற பாம்பை எடுத்து தோல் மேல வைக்கணுமா? நீங்க சொல்றதுதான் எனக்கு சரியா படுது. நான் சொல்றது என்னன்னா, இவன் ஃப்ரெண்டோட இடத்துக்கு போறதுதான் நல்லது. படிக்கிற காலத்துல ராவும் பகலும் பெரியார் புக்கை படிச்சு படிச்சு தூங்குறத நான் பாத்திருக்கேன். இவன் இப்படிதான் வருவான் எனக்கு தெரியும். இது இப்ப எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. வாசன தப்பிச்சதே பெரிய விஷயம். எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கை தானே பெரிய விஷயம். ஒரு உயிர் போறத பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் முடிவெடுத்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ற மாதிரி தான் வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும். நான் உண்மைதானே சொன்னேன். இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு. அந்த இடத்துல கேஸ் நடக்கும் போதெல்லாம் இந்த நியாயம் பேசுறவங்களாம் எங்க போனாங்க? இந்த ஊர் ஜனங்களோட மூட நம்பிக்கை உடைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் நினைச்சுக்கோ. அந்த காடு அழியணும். சொல்றது ரொம்ப ஈஸி. நாத்திகம் மாதிரி தான் ஆத்திகமோ, அத முதல்ல மறந்துடாதீங்க. நீங்க மத்தவங்க மனசுல என்ன இருக்குனோ புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இங்க ஷாக்கா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? லுக் ரம்யா, நம்ம ஹாஸ்பிடல் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பத்தி தெரியும்ல, அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணோம். என் தாத்தாவோட ஒரு பெரிய கனவு அது. எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதுவும் இந்த கிராமத்தில். எங்க அப்பா அதை நிலைநிறுத்தலைனாலும் அந்த பாரம்பரியத்தை நிலைநிறுத்த வேண்டியது என்னோட கடமை ரம்யா. இட்ஸ் மை டிசிஷன். அதுக்காக அந்த கோவிலை இடிச்சு தள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. இதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்.
இந்த சாபம் அடுத்த தலைமுறை வரைக்கும் நம்மள பாதிக்க மறந்துடாதீங்க. இந்த விஷயத்துல நீ இல்ல, யாரு எதிரா வந்தாலும் இந்த டிசிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. உண்மையை சொன்னா வாசுவோட விஷயத்துல முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன். நவ் இஸ் ஆல் ரைட். ரவினா, நான் அந்த பாம்பு காட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். விஷயம்லாம் எனக்கும் வந்துச்சு. ஜட்ஜ் ஐயா நேத்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். நீங்க என்கிட்ட சொல்லனாலும் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ரவினா, உங்க பிளான் நல்லா தான் இருக்கு. அனுப்பிங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரான்ச் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன்ல. அந்த முழு சோம்பேறி எங்க தூங்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும். மறந்துடாத, நாளைக்கு 11 மணிக்கு ஃப்ளைட். நல்லா சொன்னீங்க. 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஏர்போர்ட்ல இருப்பேன். உண்மை சொல்லணும்னா உனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தோணுதுல்ல, அது இந்த காத்து அடிக்கும் போது. ஏன் அப்படி கேக்குற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு திரும்புற எல்லாருக்கும் தோன்ற ஒரு ஃபீலிங் தான் இது. நீ பார்த்த ஊரெல்லாம் இல்ல மச்சி, இது டோட்டலி சேஞ்ச்ட். தமிழர்கள்லாம் இப்ப வேற ரேஞ்சில் இருக்காங்க. எனவே ரவியன் மாதிரி ஒரு ஸ்பான்சர் கிடைச்சது உனக்கு லக்குடா. உலகம் ஃபுல்லா சுத்திட்ட போல இருக்கு. எப்படி இருந்துச்சுடா மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்? ஆஸ் யூஷுவல் தான். நான் நம்ம டாக்டர் செரியனை பார்த்திருந்தேன். அவன் இப்ப டெல்லியில செட்டில் இருக்கான். நியூரோ சர்ஜனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரு? நம்ம செரியனா? ஒரு உண்மையை சொல்லவா, படிக்கிற காலத்துல என் கூட சேர்ந்து நாத்திகமும் புரட்சியும் பண்ணது உன்னை விட அவன் தான் அதிகம். அவன் சரியான கம்யூனிஸ்டா. அப்ப நம்ம கூட படிச்ச பாலு, யூசப், ஷவ்கத் எல்லாம் வேற வேற வழிக்கு போயிட்டாங்க. யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. காலம் போற போக்குல அவங்கவுங்க போய் தானே ஆகணும் இல்லையா? நான் பாக்குற அன்னைக்கு அவன் சரக்கடிச்சு ஃபுல் மட்டையா இருந்தான் பார்ல. உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு இன்னைக்கு மாறாதது நான் மட்டும்தான். அப்புறம் ஒரு விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். 24 மணி நேரமா கோயில விட்டு வெளியே வராதவனோட ஃப்ரெண்டு இப்ப ஏன் கூட இருக்கா? இஸ் இட்? வந்து பாரு, அப்ப தெரியும். இதுதான் என்னோட வீடு, வாடா. நீங்க வந்த உடனே தான் ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு ரெண்டு பேரும் இவ்வளவு லேட்? ஃப்ளைட் 1 ஹவர் டிலே இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன மேடம், சந்தோஷம் தானே? நீ வரது தெரிஞ்சதுல இருந்து இவன நிம்மதியாவே இருக்க விடல. ஒரு 100 வாட்டியதும் கேட்டிருப்பான் எந்த ஃபிளைட் எப்ப வரான். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாயிட்டீங்கல்ல, இனி என்ன அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருவீங்களோன்னு தான் பயமா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க நீங்களே, என்ன நாங்க என்ன பண்ண முடியும்? பாத்தியா பாத்தியா, கத்தி முறிக்க ஆரம்பிச்சிட்டா. குட் மார்னிங். என்னப்பா அங்கே நின்னுட்ட? பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை திரும்பவும் இப்படி ஒன்னா பார்க்கும் போது மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஒன்னா படிச்சு, ஒன்னா வளர்ந்து, ஒன்னா வேலை பார்க்கறது ஒரு விதத்துல சந்தோஷம் தானே? உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரா? இவரு தான் பீதாம்பரன். இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த பூமியில இவரு தான் ரெப்ரசன்டேட்டிவ். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்களா? எல்லாம் அம்மாவோட அருள். பீதாம்பர, அந்த பேக் எல்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்துறேன். சரி உள்ள வாங்க. தம்பி உள்ள வாங்க. என்ன வெளியிலே நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. படிக்கிற காலத்துல இருந்தே உனக்கு சுத்தமா ஒரு அலர்ஜி தானே? எப்பவும் குளிக்க ட்ரை பண்ற. போட, பகல் டைம்னா இந்த ஆத்துல நல்லா நீந்தி குளிச்சிருக்கலாம்ல. பெரிய ஆடெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹேவ் எ ட்ரிங்க். நோ தேங்க்ஸ். அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிக்கோ. தெரியும்ல, எல்லா விஷயத்தையும் ரம்யா தனியாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்துக்கும் நான் வேணும்னு சொல்லுவா. ஆமாம், நீ என்னைக்கு ஸ்டேட்ஸ் போகிற? இப்போ நீ வந்துட்டேல்ல, முடிவு பண்ணிடுவோம். தீசஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அதெல்லாம் விடு. உனக்காக ஹாஸ்பிட்டலில் ஒரு சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது தெரியும். ரொம்ப லிமிடேஷனோட செயல்பட்டு இருக்கிற இந்த சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் தான் என்னோட ஃப்ரெண்டும் என்னோட கிளாஸ்மேட்டுமான ஸ்ரீ டாக்டர் அனுபங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. நியூரோ சர்ஜரியில ஐஎம்ஏ அடங்கிய ஏகப்பட்ட மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஏகப்பட்ட அவார்டுகளை வாங்கின டாக்டர் அனூப் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேலை செய்ய வராருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரவி அண்ணனுக்கு தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். டாக்டர் அனூப் நம்ம ஹாஸ்பிட்டலோட பேரையும் புகழையும் நிலைநிறுத்துவாருன்னு நம்பி என்னோட பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தோ நான் சொன்னல ஒரு சர்ப்ரைஸ். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மாயா? அனுப் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். எல்லாத்தையுமே ரவி அண்ணனுக்கு சொன்னால் போதும். நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்சா அவன் அடுத்த வண்டிக்கே கிளம்பி போயிடுவான்னு நினச்சிதான் நானும் ரம்யாவும் அதை சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம். ரம்யா, நான் கேபினில் இருக்கேன். பழைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாம் அப்புறம் பேசிக்கலாம். இங்கே செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அதுவும் கரெக்டு தான். அனுப் பெஸ்ட் ஆஃப் லக். நீ இந்த அளவுக்கு சில்லியா இருந்தா எப்படி? நீ இப்படி கோச்சிக்கிட்டு வந்தது அனூப்க்கு கண்டிப்பா இன்சல்ட்டா இருந்திருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு சந்திப்பு, உண்மையிலேயே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். மாயா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அனூப்க்கு உன்கிட்ட ஏதோ சொல்ல வேண்டியது இருக்கா? அவன் பாவுண்டி. போய் அவன் கிட்ட பேசு. நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஓபில இருக்கேன். நமக்குள்ள நடந்த இந்த சந்திப்பு நான் என்னைக்கு எதிர்பார்க்காத ஒண்ணு. நானும் தான். ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்கான இடம் இல்லை இது. ஆனா சொல்லிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு தெரியும். பார்க்கலாம். நியூரோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் இது. மே கம் இன் சார். எஸ், வணக்கம் சார். இவரை பார்த்து வச்சுக்கோ, நம்ம மேல் நர்ஸ் தான். மேல் நர்ஸா இருந்தாலும் இவர எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க பாரு, டாக்டரோட எல்லா விஷயத்தையும் இனிமே நீ தான் பாத்துக்கணும். இவர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்காருன்னு தெரியும்ல. திலீப் சார் இவரை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. டாக்டருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னோட வீடு நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஏதாவது தேவனா நீங்க எனக்கு ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், உடனே பறந்து வந்துருவேன். ஆமா, மொபைல்ல மிஸ் கால் எல்லாம் கொடுக்க வேண்டாம். மொபைல் எங்க இருக்கோ இவ அங்க இருப்பா. மொபைல் தான் இவருக்கு பெரிய வீக்னஸ். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஐயோ, இப்பதானே வந்திருக்காரு, அதுக்குள்ள இவரோட இன்பாக்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணுமா என்ன? மே ஐ கம் இன் சார்? எஸ் சரி, நீ கிளம்பு. வணக்கம் சார். அந்த வார்டுல இருக்கிற பாஸ்கரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்ல? ஓ எஸ், இது டாக்டர் ரமேஷ், கார்டியாலஜிஸ்ட். திலீப்போட ஃபுட்பால் டீம்ல இவர் தான் ஃபார்வர்ட். நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர். திலீப்க்கு இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, இல்லைன்னா மூணு பேரும் சேர்ந்து சுத்தி இருக்கலாம். உனக்கு எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ஆர்ஃபனேஜ்ல ஃபாதர் சாகும்போது தான் நான் கடைசி அந்த ஊருக்கு வந்தேன், தெரியுமா உனக்கு? என்ன இருந்தாலும் நீ ஆளு மொத்தமா மாறிட்ட. அ கிளியர் பேத்தட்டிக் லைன். இருந்தாலும் நீ கல்யாணத்துக்கு வரல, எனக்கு அதான் கோவம். பிஸியா இருந்த, முடிவில்லாத பயணங்கள். இந்த ஊருக்கு நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன்ன மாதிரிதான், ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டு உலகம்லாம் சுத்திட்டு இருக்கும் போது சின்னதா ஒரு மீட்டிங். அப்பதான் இங்க ஜாயின் பண்ண சொல்லி நான் அவகிட்ட சொன்னேன். அவ இன்னும் மாறவே இல்ல. அவ மனசுக்குள்ள இப்பவும் நீ மட்டும்தான். உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. காலேஜ் லைஃப் முடிஞ்சதும் நான் எல்லாத்துலயும் கிளியர் ஆயிட்டேன். நீ வரது அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சந்தோஷ், அதுக்கப்புறம் எப்போது பாத்திய? சாரி. காலேஜ் லைஃப் நான் மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். துள்ளி மான் போல் துள்ளி குதி
என்ன இங்க நிக்கிறீங்க? கிளாஸுக்கு போங்க. நீ கொஞ்சம் வெளியே வரியா, எனக்கு உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். ப்ளீஸ் இங்க பார். ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இப்ப வர சொன்னேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொய்களையும் நான் வீட்டுல சொல்லிட்டேன். இனிமேலும் என்னால முடியும்னு தோணல. எனக்கு எப்படியாவது இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். லுக், உனக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது மாயா. யாருக்கும் தேவையில்லாத ஒரு அனாதனா. தெருவுல இருந்து என்னை எடுத்து வளர்த்தின ஃபாதர் தாமஸும் எனக்கு ஸ்பான்சர் பண்ற ரவி சாரால நான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு மேரேஜ் லைஃப் என் மனசுல இல்ல. அது போய் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மனசு வேற யார்கிட்டயோ இருக்கு. நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இது முட்டாள்தனம் இல்ல, என் காதல் உண்மையா இருந்தா நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நீ இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஏண்டா உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ரம்யா அங்க அவ லேப்ல இல்ல, கிளாஸ் ரூம்ல இருப்பா. நான் அவளை போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சுரா? அப்பா ஓகே சொல்லிட்டாருல்ல? நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்து. ரம்யா, போன காரியம் என்னாச்சு? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. என்ன டென்ஷன் ஏத்தாம சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா பொண்ணு நீ இல்லன்னு சொல்லிட்டாங்க. என்ன பயந்துட்டியா? யாரு வேணான்னு சொன்னாலும் நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இது வீட்டுல பார்த்தாலே நம்ம கண்டிப்பா ஒன்னா சேர முடியாது. அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்ன பண்ணாலும் அவரு நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப இல்லாம பண்ணிடுவாரு. அது கண்டிப்பா நடக்க கூடாது. என்னால உன்னை பிரிய முடியாது ரம்யா. நம்ம ஒன்னாகணும் எல்லா அர்த்தத்திலையும். அதுக்கப்புறம் யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. சந்தோஷ், சொல்றது கேளு. என்னால இருக்க முடியாது ரம்யா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. ஏன் புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு. இதை தவிர வேற வழி இல்ல. ரம்யா, ஏய் சந்தோஷ், சந்தோஷ் விடுடா. என்னடா பண்ற? விடுடா அவள, விடு. என்னடா தலா? ரம்யா, சந்தோஷ், என்னடா நீ எதுக்காக எழுதிட்டு இருக்க? அவன் கேரக்டர் தான் உனக்கு தெரியும்ல. அவனுக்கு பல முகங்கள் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாருந்தா எனக்கு புரியல. நான் என்ன தெருவுல போற பொண்ணு நினைச்சானோ? இனி என் வாழ்க்கையில அவன் தேவையே இல்ல. உண்மையா சொன்னா நீ ஒரு பெரிய பிரச்சனை தப்பிச்சிருக்க. அங்க நடந்த விஷயத்தை வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன்.
எனக்கு உண்மையிலேயே இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நமக்குள்ள நடந்த இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. திலீப்புக்கும் மாயாக்கும் தெரியக்கூடாது. இப்ப நான் கிளாஸுக்கு போறேன், ஈவினிங் பார்க்கலாம். நீ என்ன கிளாஸுக்கு போலையா? இல்ல, நான் போகல. என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அனுப் கிட்ட கொஞ்சம் பேசணும். காதல் என்னைக்குமே உண்மையானதுதான். உன் மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. யூ சீப். அம்மாடி, நான் சீப் தான். என்ன நீ அடிச்சிட்டல்ல? அப்புறம் எதுக்காக நீ என்ன காதலிச்ச சொல்லு. எதுக்காக காதலிச்சன்னு சொல்லு. உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. அக்டோபர் 12th காலேஜ்ல என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சது. ஒரு ரயில் பயணம் மாதிரி எங்கிருந்தோ வந்த என் நண்பர்கள் இன்னைக்கு எல்லாருமே பிரிய போறோம். ரம்யாவோட முகத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெரியாமலே என் மனசுக்குள்ள ஒரு வேதனை உண்டாகுது. பாசத்தை மட்டும் காட்டக்கூடிய ஒரு நல்ல மனசாவகிட்ட என்னைக்குமே இருக்க. என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நானும் என்ன சார், புது வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஜட்ஜ் ஐயா எப்பயாவது இந்த வீட்டுக்கு வருவாரு. யாருக்கும் தெரியாம சரக்கு அடிக்கிறதுக்காக தான். இந்த வீட்டை பார்த்தா ஒரு சின்ன பேய் வீடு மாதிரி தெரியல சார். என்ன இது? உங்களுக்கான டின்னர் தான் சார். இதெல்லாம் எதுக்கு? அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது சார். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தரணும்னு திலீப் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் கரெக்ட் டைமுக்கு என்னென்ன வேணும்னு நீங்க என்கிட்ட சொன்னாலே போதும். ஏதாவது பெஸ்ஸலா வேணும்னா முன்னாலே என்கிட்ட சொல்லிருங்க, கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்துடுறேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நான் சாப்பிடுறது ரொம்ப கம்மி தான். ஆஹா, சாப்பாடு கம்மியா சாப்பிட்டா நரம்புல எல்லாம் பிரச்சனை வரும் தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணுமா டாக்டர்? எந்திரிங்க எந்திரிங்க, வந்து கையை கழுவுங்க. வாங்க போங்க போங்க. இந்த விஷயம் கூட இவருக்கு நாம சொல்லி தெரிய வேண்டியிருக்க. அப்புறம் சார், எனக்கு இன்னொரு சந்தேகம். எப்ப பார்த்தாலும் போனை யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், காதுக்கு மட்டும் இல்ல சார், நரம்புகளுக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்னு யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, போனை எங்க பார்த்தாலும் என்னோட நரம்புகளை அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஹார்ட் பீட் எல்லாம் அதிகமாகி ஹை பிரஷரா மாறிடும். நீ ஒரு தடவை திலீப கன்சல்ட் பண்ணி பாரு. எனக்கும் தெரியும். அதையும் மீறி அடிச்சுட்டா என்னோட குண்டலி சக்தி எல்லாம் ரொம்ப அதிகமாயிரும். அதுக்கப்புறம் போன் கிடைக்கலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். என்னோட சந்தேகம் அது இல்ல. எவ்வளவு சரக்கு சாப்பிட்டாலும் பவர்ஃபுல்லா ஃபுட்பால் ஆடுவார் திலீப் சார், அதுதான் பிரமாதம். இது வரைக்கும் இவ்வளவு எனர்ஜியா ஒரு மனுஷனா இது வரைக்கும் இந்த உலகத்தை நான் பார்த்தது இல்ல. ஆமா டாக்டர். நீயும் வந்திருக்கலாம்லடா.
ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி இருக்கும்ல. இப்ப விளையாடுறதுக்கான ஒரு மூடே எனக்கு இல்ல. இதுதான் உன் பிரச்சனை. டே, ஃபுட்பாலுங்கிறது மென்டல் டென்ஷனை குறைக்கிற பிசிக்கல் வே மட்டும் இல்ல. உனக்கு தெரியும்ல, இதுல ஒரு டீம் ஒர்க், ஸ்பிரிட் எல்லாமே இருக்கு. 90 நிமிஷத்துக்கு நம்மளை நாமளே மறந்துடுவோம். அங்க பாரு, அவங்க தான் என்னோட எனர்ஜி மேக்கர்ஸ். இது டாக்டர் அனூப். ஹாய், ஐ ஆம் நாசர். ஹலோ சஞ்சய். ஹாய். ஹாய், ஐ ஆம் சச்சின். ஹலோ. ஹாய், ஐ ஆம் சேகர். ஹாய். ஐ ஆம் செபாஸ்டின். ஹாய், ஐ ஆம் சுனில். நீங்க வந்த விஷயத்தை திலீப் சார் ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லிட்டாரு. நீங்க நல்ல பிளேயர்னு சார் முதல்ல சொல்லியிருக்காருங்க. நான் இப்ப விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நல்லா விளையாடுவான், இப்ப என்னமோ சோம்பேறி ஆயிட்டான். அப்போ நாங்க ஓகே சார், நாங்க கிளம்புறோம் சார். ஓகே, பை. ஓகே, ஓகே, பை, பை. எப்படா இருக்கு இந்த ஊரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? குட். ஓகே, பார்க்கலாம் சுனில். பை திலீப். எனிவே, நாளைக்கு நீ எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காத. நான் இன்வைட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இட்ஸ் அ சர்ப்ரைஸ். அப்ப ஃபுட் எல்லாம் ஓகே தானே? பிரச்சனை ஒண்ணே இல்லையே. அப்ப ஓகே. என்னன்னா ஓகே தானா? டேய் மணி, நான் பாத்தியா, எப்படா ஆரம்பிங்க? ஓகே ஓகே, இங்க இருக்க உடனே ஆரம்பிச்சுடுவாங்க. கேட்டீங்கல்ல, ஆல்ரெடி லேட் ஆயிச்சு. வீட்ல போண்டட் வந்துயாகுது. நான் சீக்கிரம் போறோம். தெரிஞ்சது நான் போயிருப்பேன். பேசும் கோயில் பெண்ணே, உன்னை காண கண்ணில் தாகம், கண்ணில் நெஞ்சில் காதல் தீபம், காதில் காதல் சொல்ல மோகம், ஒரு நொடி உனையே நினைத்திருந்தான், மறு கணம் என் முன்னர் நீ வருவாய், ஒரு சிறு தின்றலாய் நான் வருவேன், என் காதல் வனம், பனி போல் நீ குளிர் தருவாய், குளிரில் என் துணையாய் அழைத்தேன், நான் உன்னை அணைத்தேன், அழகே என் ஆருயிரே, கனவின் கவிதை அமுதே. வீசும் காதல் தேவதையே, காதில் கேட்கும் காதல் ராகம் பாடுவதார் கிளியே, குஞ்சி பேசும் குயில் பெண்ணே, உன்னை காண கண்ணிலாகம். பேசும் குயில் பெண்ணே, உன்னை காண கண்ணில் தாகம், கண்ணில் நெஞ்சில் காதல் தீபம், காதில் காதல் சொல்ல மோகம். Thank you.
ஹலோ, நாகத்தம்மன் கோவில் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட். ஓ காட், எப்போ? இப்பதான், நீங்க உடனே வந்தாகணும். நான் உடனே வரேன். என்னாச்சு? நாகத்தம்மன் கோவில் பக்கத்துல ஆக்சிடென்டா? ஆளுங்களை எல்லாம் நம்ம ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, நீங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இதா தேவைப்படுச்சுன்னு நான் போன் பண்றேன். ஹலோ, எனக்கு ஒண்ணுமே ஆகலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். எனிஹவ், நான் வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடே மேட்ச் வேற இருக்கு. நான் இல்லைன்னா நம்ம டீமோட நிலைமை என்ன வருது? என்னடா, என்ன பேஷண்டாக்கி இங்கே அட்மிட் பண்ணலாம்னு நினைக்கிறியா? கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு, காலில் லைட்டா கீறல். இன்டர்னலி ஐம் ஆல் ரைட். ஆக்சிடென்ட் கேஸோட செக்அப் பார்க்காம நானே சொல்றேன், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஷோ மீ த ரிசல்ட். நத்திங் திலீப். இப்படியாவது நீ ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் தான் அனுப்பு அப்படி சொல்லியிருக்கான். அட்மின் கூட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுக்கிறதும் நல்லது தான். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க, இப்போல்லாம் நான் ஃபோன் பண்ணுறதே இல்லைங்க. என் காது ஜவு கிழிஞ்சிருச்சுன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குங்க. ரெண்டு நாளைக்கு மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு இவர் இங்கேருந்து போக போகிறது கிடையாது. இது என்னோட முடிவு. அதுவும் நல்ல முடிவு தான். அப்படியாவது நீ திலீப் பக்கத்தில் இருக்கலாம்ல, தட் இஸ் குட் ஐடியா. அதெல்லாம் விடுங்க, இடிச்சிட்டு போன வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கலா, போலீஸ் கேஸ் எடுத்திருக்காங்க. ஆக்சிடென்ட் நியூஸ் கேட்ட டென்ஷன்ல நான் இருந்தேன், எதையுமே என்னால சரியா கவனிக்க முடியல. அந்த ஏரியால இது எப்போ நடக்கிறது தான். போன வருஷம் நானும் இதை அனுபவிச்சேன், கடவுள் புண்ணியத்தில் தான் உயிர் படிச்சேன். இந்த ஒரு விஷயம் போதுமே நம்ம ஊர்க்காரங்களுக்கு தெய்வ கோபம் நாகசாபம் சொல்றதுக்கு. இனி சொல்லுவாங்களே அந்த நாக கோயில் இடிச்சதுக்கு தான் அப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு. எனிவே டேக் ரெஸ்ட், எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நான் அப்புறமா வரேன். சரிங்க. ஓகே, நியூஸ் கேட்டதும் உண்மையிலே நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம். சாச்சா, இந்த அடியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் விட்டுறாதீங்க. இந்த வாட்டி ட்ராஃபி நாம தான் அடிக்கணும். நீங்கள் இருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம்? என்ன நடந்தாலும் சரி, இந்த தடவை ட்ராஃபி நம்மளுக்கு தான். எஸ். நான் இவங்களெல்லாம் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே, வரேன் திலீப். ஆ, என்னைக்குமே வாழவே முடியாது. நாம எங்கேயாவது ஒரு டூருக்கு போயிட்டு வந்துடலாம். எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. திலீப்போட பேக் ஹிஸ்டரியை பற்றி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் சொல்கிறேன், டீட்டெயிலாக செக்அப் பண்ணதில் ஸ்கேனில் தோணுன ஒரு சின்ன டவுட். பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டில் இம்யூனிசேஷன் பவரை நஷ்டப்படுத்துகிற இனம் தெரியாத ஒரு வைரஸோட என்ட்ரி. மெடிக்கல் சயின்ஸில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத இனம் புரியாத ஒரு வைரஸோட வளர்ச்சி தான் அது. அதோட ரியாக்ஷன் தான் பிளே கிரவுண்டில் நம்ம பார்த்தது. கிராஜுவலா அந்த வைரஸ் நரம்புகளையும் பிரெயினையும் தளர வைக்கும். அதுக்கப்புறம் படுத்த படுக்கையிலே கொஞ்ச நாள் பிசிக்கலா வீக் ஆயிட்டான்னா உடனே இறந்துருவோம். ஃபாரன்சிக் கூட தோத்து போற அளவுக்கு வெல் பிளான்ட் மர்டர். நமக்கு தெரிய வேண்டியது ரெண்டு விஷயம்தான், வைரஸோட என்ட்ரியும் அதோட பாதையும். ஐ மீன், இந்த வைரஸை திலீப்போட உடம்புக்குள்ள யாரோ வேணும்னு இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது யாரு, எதுக்கு,
I can't believe this, Shaukat. கண்டு பிடிச்சாகணும். உன்னால அது முடியும். உன்கூட நான் இருக்கேன். எனக்கு எங்க அம்மா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. சும்மா வாய மூடுறா. பெத்தவங்களுக்கு தான் அதோட வருத்தம் தெரியும். ஏற்கனவே நேரம் சரியில்லைன்னு வேற சொல்றாங்க. நான் போய் குளிக்க தண்ணி காய வைக்கிறேன், வந்து குளி. சரிம்மா. டேய், நீ ஏன்டா அங்கே நிக்கிற? வா உள்ள வா, சாப்பிட்டு போலாம்டா. வேண்டாம், நான் கிளம்புறேன், ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. இரு ஒரு நிமிஷம். ரம்யா, அவனை கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுறேன். ம் ம் பாய். நாங்க அங்க வரதான் கிளம்பிட்டு இருந்தோம், அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரம்யா கூப்பிட்டு சொன்னா. லைட்டா விழுந்துட்டேன், அவ்வளவுதான். நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சான்னு வையன், எல்லா வழியும் பறந்து போயிடும். அதுதான் கரெக்ட். மச்சான். அம்மா என்ன ஆச்சு மச்சான், மசல் பூச்சிக்கிச்சா? மச்சான், உங்களுக்கு ஆடணும்னா எவ்வளவு ஆட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் ஆடி தொலைக்கலாம்ல. இந்த ஃபுட்பால் இருக்குல்ல, அதை விட்டுட்டு செஸ் ஆடுங்க. அது நான் கால் யூஸ் பண்ணுவேன்ல. கால் யூஸ் பண்ணாத விளையாட்டுலாம் எனக்கு செட் ஆகாது. இப்படியே பேசி நிறு, நீ செஸ் ஆடினா கூட கால் கையும் போயிடும். நான் ஒரு ஜென்மம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இது எல்லாமே நாகத்தம்மாவால் தான் நடந்திருக்கு. அந்த கோவில்ல விளக்கேத்தி ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நம்மளால உண்டாகிற பிரச்சனையோட பரிகாரம் நாம தான் சரி பண்ணணும். பீதாம்பரன, விளக்க கோவில் ஏத்தக்கூடாது, நம்ம மனசுல ஏத்தணும். எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல, என்னால தாங்கவே முடியல. அவர் செத்துட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியற அந்த நிமிஷம் அந்த வேதனையை என்னால பார்க்க முடியாது. எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்கு. டயாலிசிஸ்க்கு சொல்லியிருக்கேன். என்னோட திலீப் ஒரு அப்பாவி தெரியுமா? நான் சிலதெல்லாம் என் மனசுல முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு எப்படியும் அவருக்கு உண்மை தெரிஞ்சிடும். அதுக்குள்ள அவர் மனசுக்குள்ள இருந்து நான் எப்படியும் வெளியே போய் ஆகணும். அங்கம் ஹரே புலகபூஷணமாசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம்
அங்கீகிருதாகில விபூதிர மாங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாய முக்தாமுகுர் விததீவதனே முராரி. பகவானே, நீ தான் காப்பாத்தணும். ஆடடே, என்னண்ணே உங்க கண்ணெல்லாம் கண்ணீர் நிறைஞ்சிருக்கு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொர்க்கத்துக்கு போறத பத்தி யோசிச்சேன். அந்த கடவுள் கூட ஒரு வேடன் கையால தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார்ல. விதி வலியதுன்னு தான் சொல்லணும். விதி வலியதுன்னு சொல்லாதீங்க, அந்த விதியோட மதிதான் வலியது. என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது. இருந்தாலும் ஒன்னு சொல்றேன், சில கெட்ட சகுனங்கள்லாம் வரும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். ஒரு காலத்துல தீய சக்திகள்லாம் ஒன்னா கூடியிருந்த இடம் தான் அந்த நாகத்தம்மன் கோயில். அந்த இடத்த நீங்க மொத்தமா அழிச்சிட்டீங்க, அதை மறந்துடாதீங்க. அந்த கோவில்ல கை வச்சவங்க யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்லை. நீங்க இதை சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு அந்த கதையை கொஞ்சம் ஃபுல்லா சொல்றீங்களா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த பாம்பு கோயிலுக்கும் சம்பந்தப்பட்ட கதை. அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு, ஆனா முழு சரித்திரம் உங்களுக்கு தானே தெரியும். எதுக்கு இப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன். மே கமின். எஸ் கமின். ஆமா, உனக்கு என்னாச்சு? இன்னைக்கு நீ வரலனா நான் நேரா வீட்டுக்கே வந்திருப்பேன். சரி, ஓகே. தேங்க்யூ. உண்மையிலே நடந்ததுதான் என்ன கேட்டதோ நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் தெரியுமா? உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சு. ஐயோ ரவியண்ணா, அதெல்லாம் ஒரு சிம்பிள் கேஸ்ண்ணா. பிளே கிரவுண்ட் இதெல்லாம் சர்வ சாதாரணம். பிபியில ஒரு சின்ன வேரியேஷன், அதை இவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் ஒரு தரோ செக்கப் போயிருக்கலாம்ல. எந்த செக்கப்பும் வேணாம். ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்புறம் உங்களுக்காக ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. கலிபோர்னியாக்கு போறதுக்கு எனக்கு விசா ரெடி ஆயிருச்சு. ஓ, வெரி குட். எதுவா இருந்தாலும் நான் இந்த டோர்னமெண்ட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். டைட்டான ஒரு மேட்ச் தான் இப்ப நடக்க போகுது. இந்த கேம்ல அவனையும் நான் சேர்த்துப்பேன். அது யாரு? வேற யாரு? நம்ம சுடுசோம்பேறி புத்திஜீவி. வேர் இஸ் ஹீ? ஆளு வந்ததுல இருந்தே மூட் அப் தான். ஓபில பாக்கலையா? இல்லையே. அப்போ ரவுண்ட்ஸ்ல இருப்பான். அனுப், ரவுண்ட்ஸ் கண்ணி பண்ணுங்க, நான் வந்து. ஓகே டாக்டர். டே, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ வேற எந்த ப்ரோக்ராமுமே அட்டன் பண்ணாத. என்னடா? இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. எங்க? அட் பிரசன்ட் அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். பாய். சிலையெல்லாம் எடுத்து போடுறது நான் தான். இப்ப விளக்கேத்தணும்னு தோணுது. வாழ்க்கையில நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவனோட கடைசி நிமிஷத்துல யாரா இருந்தாலும் இதெல்லாம் நம்புவாங்க. ஒரு நார்த்திகனானா இன்னைக்கு இதை நம்புறேன். ஆச்சரியமா இருக்குல்ல உனக்கு? அன்னைக்கு மேட்ச்ல நான் மயங்கி விழுந்ததுக்கு காரணம் யாரும் சொல்லாமலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்ம ஷௌகத்தை மீட் பண்ண ஒரு டாக்டரான எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு டயக்னோசிங் ப்ராசஸோட அவசியம் இல்லை. ஷௌகத் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்ததும் அது எனக்கு உறுதியாயிருச்சு. மரணம் அது என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு. விதியோ கடவுள் குத்தம்னோ என்ன வேணாலும் நம்ம நினச்சிக்கலாம். ஒரே ஒரு வழி மட்டும் தானே என் மனசுக்குள்ளே இருக்கு. என் ரம்யா, நான் போனதுக்கப்புறம் அவன். ஹே, நீ தேவையில்லாதெல்லாம் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி இருக்கு. ஷௌகத் என்ன சொன்ன உங்ககிட்ட? ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாத
ஒரு கொஷின் மார்க் தான் இந்த நோய், ஒரு புது வைரஸ். ரெமடி இல்லாத இந்த வியாதி முன்னாடி என்னால் வேற எதுவுமே செய்ய முடியாது. ஐ கவுண்ட் மை டேஸ். அனூப், இந்த மீட்டிங் ரம்யாக்கு ஒரு நாளும் தெரியக்கூடாது. நீங்கள் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்ச மாதிரி இதுவும் ஒரு ட்ராமாவை தான் தெரியணும். எனக்கு இது தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சா அவளால் தாங்கிக்க முடியாது. டே, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் போயிட்டேன்னா ரம்யா ஒரு நாளும் தனியாக இருக்கக்கூடாது. நீ இருக்கணும் எப்பவும் அவ கூடவே. மீண்டும் ஒரு அக்டோபர் 12th. முதல் முறை கேட்கும் போது உண்மையில நானும் ஷாக் ஆயிட்டேன். தன்னோட கடைசி ஆசை மாதிரி தான் அவ என்கிட்ட சொன்னான். ரம்யா, இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேக்கறேன் தான் இருந்தேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம். இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இருந்தோ அதுக்கு சம்மதிச்சு. வாழ்க்கை ஒண்ணு மட்டும்தான் இருக்கானு, அது எதுக்கு நம்ம தேவையில்லாம ஸ்பாயில் பண்ணனும்? புருஷன் வேலைக்காகாம போனதும் முன்னாள் கதல தேடி நீ போறேன்னு ஊர்க்காரங்க சொல்லும் போதெல்லாம் நான் அந்த கதையை நம்பவே இல்ல. ஆனா அது நெஜம்னு இப்ப நம்புறேன். யூ ஆர் சோ சீப். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். Thank you.
உலகம் பூரா நடக்கிற பிசினஸ் மேனான நீங்க இந்த ஊருக்கு வரதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதை கொஞ்சம் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்றேன். அமைச்சர்களோட பல ஊழல் வழக்குல உங்களையும் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்களே, அது உண்மையா சார்? தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, இதுல துளி கூட உண்மை கிடையாது. அப்போ இந்த தடவை உங்களுடைய இந்த வரவுடைய உத்தேசம் தான் என்ன? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, சென்னையில நடக்கிற ஃபுட்பால் மேட்ச் நான் ஸ்பான்சர் பண்ற டீமோட மேட்சை நான் நேர்ல உட்காந்து பார்க்கணும். இன்னொன்னு, அது என்னோட பர்சனல் விஷயம். இந்த தடவை உன்னை மீடியாக்காரங்க பெரிய அளவுல பிரபலப்படுத்திட்டாங்க. தலைப்பு செய்தியில பூரா நீ தான் இருக்க, போட்டோ செஷன் வேற. குட். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் பூரா நீ தான். நான் இன்னைக்கு இங்க வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சாதாரண மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்து சந்தோஷ் வர்மாங்கிற இந்த பிசினஸ்மேன்ங்கிற வாழ்க்கை வரைக்கும் ஒரு தடவை கூட என் ஃபுட்ஸ்டெப் டவுன் ஆகல. ஆனா ஃபவுல் ஆகி நான் போனது ஒரு விஷயத்துல மட்டும்தான். தட் இஸ் ஃபுட்பால். டெல் மீ வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். நாம எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டப்படி ஆக்சிடென்ட் நடந்த அந்த கோயில் பக்கத்துல இருந்து நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு ரம்யாவுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த இடத்துக்கு கண்டிப்பா ரம்யா தான் வருவான்னு நான் நினைச்சேன். எல்லாமே திட்டப்படிதான் இருந்தது. நினைச்ச நேரத்துல கார் வந்தது, லாரி காரை இடிச்சது, ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது மட்டும் டாக்டர் திலீப் தான். ஒரு சின்ன மிஸ்டேக். அந்த விஷ இப்போ திலீப் உடம்புக்குள்ள இருக்கு. What do you mean? இந்த திட்டத்தை நேரடியா உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இங்க இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. எதுக்காக? நேரம் வரும்போது நானே சொல்றேன். சும்மா அப்செட் ஆகாதீங்க. எது நடந்தாலும் லாபம் உங்களுக்கு தானே. அந்த காலத்துல வைத்தியசாலையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த உங்க தாத்தாவை அநியாயமா கொலை பண்ணிட்டான் அந்த பாண்டியன். பழித்தீக்க பாண்டியனோட பேத்தி ரம்யாவை நீங்க கொல்ல துடிக்கிறீங்க. அதுக்காக ஒரு விஷ ஊசியை கொடுத்து இவனை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுக்காக கொலை பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்காக இவன் எதுக்கு? அது மட்டும் இல்லாம அணு கிட்ட இருந்து கோடி ரூபாய் கொடுத்து நாம வாங்கின அந்த விஷத்தை தன்னோட காதலி மேல எதுக்காக நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற வெறி என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சது. சாகர நேரத்துல கூட இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு உங்க அப்பா நினைச்சாரு. என் டியர் ஃப்ரெண்ட், அவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெறியால நீங்க ரம்யாவை தூக்கி எறிஞ்சாலும் அவ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவன் ஒருத்தந்தான் காரணம். திலீப் இங்க பாருங்க. சந்தோஷ், நீங்க சொன்ன புட் ஸ்டெப்ல பவுலான பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஃபுட்பால். நீங்க கொடுத்துருக்கிற விஷத்தால இதுக்கு மேலே அவனால விளையாட முடியும்னு தோணுதா? இந்த குழப்பத்து காரணம் அனூப் தான் எனக்கு தெரியும். அவனோட மோட்டிவேஷனை நானும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். Just wait. டார்கெட் பண்ண வேண்டிய ஆள் தெரியும்ல, மற்றது என்னென்ன ரவிக்கு நல்லா தெரியும். Yes, I will do it. சில சஸ்பென்ஸ் எல்லாம் சினிமால பாக்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இவ்வளவு அவசரமா நீ என்ன பார்க்கணும்னு சொல்லும் போது உண்மையிலே நான் ஷாக் ஆயிட்டேன்.
நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் பாரிஸ்ல தான் இருந்தேன். சரி, திலீப் இப்ப எப்படி இருக்கான்? உண்மையில என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே தெரியல. டயக்னோஸ்ல ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ கூட எங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. திலீப்போட நிலைமை என்னன்னா அனூப்கோ சௌகத்கோ மட்டும்தான் தெரியும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சந்தோஷ். ரம்யா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என் விஷயத்துல கடவுள் என்னைக்குமே செல்ஃபிஷா தான் இருந்திருக்காரு. என் கை கிட்ட வரும்போது அது அவர் தட்டி விட்டுடுறாரு. உன்னையும் சேர்த்துதான். முடிஞ்சு போன எல்லாத்தையும் மறந்துடலாம். நம்ம பேரண்ட்ஸோட இஷ்யூ தான் நம்ம பிரியறதுக்கே காரணமா இருந்துச்சு. உன்னை நான் நிறைய வேதனைப்படுத்தியிருக்கேன். ஒரு சாரி சொல்லி இந்த பிரச்சனை முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சி, ஸ்டேட்ல நம்ம செட்டில் ஆகுறதுக்கான நிறைய விஷயங்களை நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு மாற்றம் எனக்கும் வேணும் சந்தோஷ். இப்ப அது எனக்கு தேவைப்படுது. எப்படியாவது கொஞ்ச நாள் இப்படி இருக்க ட்ரை பண்ணு. இந்த ஃபுட்பால் மேட்ச் முடிகிற வரைக்கும் ஆகுது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் யுஎஸ்ஏக்கு பறந்துடலாம். இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும். நான் என் கண்ணால பார்த்தேன், அவ உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நிமிஷமும் அவ மனசு பூரா இப்ப அந்த பழைய சந்தோஷப்பட்டு தான் இருக்கான். அவளை அவங்கிட்ட தடுக்கலனா கண்டிப்பா உன் மனைவி உன் கை நழுவி போயிடுவாடா. சொந்த வாழ்க்கைய என் கை நழுவி போகும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஃபைனலா அவளோட செக்யூரிட்டி என்னங்கிறது அவளே கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு தெரியும், ரம்யா தான் சந்தோஷம் வர வச்சிருக்கா. என் மனசுல இப்ப ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு, வரப்போற லீக் மேட்ச். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த மேட்ச்ல நான் எப்படியாவது ஜெயிக்கணும். எல்லாமே தெரியற ஒரு அப்பாவி பிளேயர் நான். Thank you.
நல்லா இருக்கு. ஃப்ரெண்டோட செலவில் ஒரு நியூரோ சர்ஜன் தங்குறதுக்கு ஒரு லோன்லியான நியூஸ் செட். என்னைக்குமே இந்த மாதிரி பிரைவசிக்குள்ள வரணும்னு நான் நினைச்சதில்லை. என்ன பண்ண, நீ தான் என்னை இங்க வர வச்ச. பார்த்தல்ல, உன்னோட பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு. நீ இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? டெல் மீ ஃப்ராங்க்லி, நீ கேட்ட பணம் குறைவா இருக்கா இல்ல நீ மாட்டிப்பான்னு பயமா? நீ என்ன ஷூட் பண்ண வந்ததுக்கான காரணம் அதான் எனக்கு தெரியணும். ரம்யா, அவ எனக்கு வேணும். நான் அவளை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தம். படிக்கிற காலத்துல இருந்தே அவ என் மனசுக்குள்ளவே இருக்கா. பாத்திர மச்சான், இங்க என்ன திலீப் அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். டயர்ட் ஆகிட்டீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை ரமேஷ், ஒன்றும் இல்லை. யூ கேரி ஆன். பழைய மாதிரி ஏதாவது? மனசார எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதான், அது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். மேட்சுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் மட்டும்தான் இந்த டீமுக்கு முதுகெலும்பு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்களே டயர்ட் ஆகிட்டீங்கன்னா? ஐம் ஓகே. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஆப்போசிட் டீம் ரொம்ப பவர்ஃபுல், தெரியும்ல? தெரியும். இந்த மேட்ச்சில் உங்களுக்கு தெரியாத ஒரு முக்கியத்துவம் இருக்கு. போன மேட்ச்சில் ஜெயிச்ச பெங்கால் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ண சந்தோஷ் வர்மா, ஒரு காலத்தில் உங்களை மாதிரி என் கூட அவனும் விளையாடிக்கிட்டு இருந்தான் காலேஜில். இப்போ அவனும் இங்கே லேண்ட் ஆயிருக்கான். இந்த கேம் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர் மாதிரி. Nice to meet you, friends. I'm Santosh Varma. Hello, sir. Unga team captain oda palaya college mate. Ippa na Bengal team oda sponsor. By the way, eppadi poyittu irukke ground practice la? Ha. Vandha neke unna meet pananum nu nenachen. Ana bayangara busy. Ippo free ah irukken. Ungitta konja thaniya pesanum. Nama andha pakkam polama? ஓகே ஓகே, தேங்க்யூ. மெடிக்கல் காலேஜ்லேருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் என் ஞாபகம் கரெக்டுன்னா கோயம்புத்தூரில் நடந்த ஸ்டேட் மேட்ச். எல்லாத்துலேயும் தோற்று போகிற டீமோட கேப்டனான நான், எப்பவும் ஜெயிக்கிற டீமோட கேப்டன் நீ. அந்த மேட்சில் எனக்கு கிடைச்சது தோல்வி தான். அதுக்கப்புறம் கல்கட்டாவில் நடந்த ஸ்டேட் மேட்ச், அந்த தோல்விக்கு அப்புறம் நான் ஃபுட்பால் விளையாடுறதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பயணங்கள், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்னோட விரல் நுனியில கொண்டு வந்துட்டேன். பட் ஒரு விஷயத்துல மட்டும் நான் தோத்துட்டேன். ஃபுட்பால் மேட்ச்.
இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சே ஆகணும். உன்னோட சாமர்த்தியத்தால என்கிட்ட இருந்த பல விஷயங்களை நீ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு எடுத்துட்டு போயிட்ட. ரம்யாவையும் சேர்த்துதான். எல்லாம் திரும்பவும் எனக்கு சொந்தமாகணும். அதுக்காக தான் நான் திரும்ப வந்திருக்கேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இந்த நுனி விரல்ல கொண்டு வருவான் சந்தோஷ் வர்மா. எனிவே, ஐ விஷ் யூ அ குட் லக். இனி நாம கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். தோல்வியை கொண்டு புதைச்சு அதுக்கு தீதி வச்சுட்டு வந்த வேண்டாம். நான் தோல்விங்கிற ஒரு வார்த்தை என் அகராதிலே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். தோக்கிறதுக்காக விதிக்கப்பட்டவன் என்னைக்குமே தோத்துக்கிட்டே தான் இருப்பான். மரணம் வரைக்கும் நீ எத்தனை முறை வந்தாலும் என்ன உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது நடக்காதரா சந்தோஷ் வர்மா. இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். எனக்கு பயம் இந்த உண்மைகள் எல்லாம் ஒருவேளை அவன் வெளியில சொன்னா அவன் அதை கண்டிப்பா சொல்ல மாட்டான். சொன்னான்னா அவனுக்கு ரம்யா என்னைக்கும் கிடைக்க மாட்டான். ஓ, என்ன பாச்சு உனக்கு? ஒண்ணுமில்லம்மா. அது இல்ல, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு அம்மா கிட்ட சொல்லுப்பா. இந்தாங்க காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. எனக்கு வேணாம். கொஞ்ச நாளாவே நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அண்ணனுக்கு ஏதேதோ மாற்றங்கள் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணன். புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. டென்ஷன் வேற எதுவும் இல்ல. நடக்க போறது லீக் மேட்ச் ஆச்சா? இந்த கேம்ல நான் வின் பண்றதுக்கு எல்லாரும் எனக்காக வேண்டிக்கணும். நான் நாளைக்கு போறேன். இங்க பாரு, விளையாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன மட்டும் டென்ஷன் ஆகாத. எனக்கு ஒண்ணும் நடக்காதுமா. எனக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அதுவே போதும். என்னடா ஆச்சு உனக்கு? அழறியா என்ன? இல்லம்மா, இது கண்ணுல ஆச்சுமா. டேய், என்னடா பிரச்சனை? Hey, be cool da. Come on, cheer up. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. I'm bold. போய் நல்லா விளையாடிட்டு ட்ராஃபி ஜெயிச்சுட்டு வா. ஆகா, தண்ணீர் கடலினில் சேர்ந்தாய், விண்ணில் சூரிய நோய்ந்தாய், தண்ணீர் கடல்
கடலில் சேர்ந்தாய். நான் படித்திடும் நூலினை பாதியில் இருள் சூழ்ந்ததே, விண்ணில் சூரிய நோய்ந்தாய். சோதனை வாழ்க்கையே, நெஞ்சின் வேதனை கூட்டுதே. முன்னால் சோதனை வாழ்க்கையே, நெஞ்சின் வேதனை கூட்டுதே. அழுகையால் தழுகுதே கண்ணீர் வற்றின கண்களை, ஏங்குதே மனம் நீர்படாதொரு பாலை முள் போலை. விடையில்லா விடுகதை கண்கள் சிந்திடும் நீர் துளி மௌனமோ. ஹலோ டாக்டர், ரம்யாவோட வீடு தானே? ஆமா. டாக்டர் இருக்காங்களா? இல்ல, டாக்டருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. நீங்க யார் பேசுறீங்க? ஹலோ 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 வெளியில போயிட்டு எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கடா, எவ்வளவு சீக்கிரமா நீ மாறிட்ட. இப்பவாவது உனக்கு நல்ல புத்தி வந்துச்சே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு இது முன்னாடியே தெரியுங்க, இனிமே தம்பி எதுலயுமே தோக்காது. ரம்யாக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? ட்ரை பண்ண, மொபைல் ஆஃப்ல இருக்கு, போகும்போது கூப்பிட்டுக்கிறேன். அவ எப்படி ஸ்டேடியத்துக்கு வந்துருவா? கிளம்புறமா. மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம்.
நீங்க குடுக்குற இந்த பில்டப் எல்லாம் பாக்கும்போது ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்க்கு போற மாதிரி இருக்கே. கரெக்ட்டா? இதுவும் ஒரு வேர்ல்ட் கப் தான் மச்சான். இந்த விளையாட்டுல நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். போலாமா? ஆமா ரம்யா, எங்க சார்? ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன விஷயம் சொல்லு. அது, நான் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. அனுப் சார் ஹாஸ்பிட்டல் இருந்து ரம்யா மேடத்தை கூட்டிட்டு போயிருக்காரு. ஹலோ, ரம்யாவை காப்பாத்தே ஆகணும். அவங்களுக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது. இந்த மேட்ச் வேணான்னு விட்டுருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மேட்ச் நடக்கும், கண்டிப்பா நடந்தே ஆகணும். நான் இல்லைன்னா நீங்க ஜெயிக்கணும், இல்லைன்னா தோக்குறது நானா இருக்கும். நீங்க போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருந்தாலும் திலீப், நான் என்ன சொல்றேன்னா போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. சரி, வாங்க வாங்க. நீங்க பயப்பட வேணாம் திலீப். அனுப்பு ரம்யாவும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு இப்ப நல்லா தெரியும். அது யார் சொன்னாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அது சொன்னது டாக்டர் ரவி தான். யார் நடிச்சாலும் அவனை பிடிக்கவே முடியாது. சொல்ல, சந்தோஷம் எங்க? அந்த அண்டர்வேர்ல்ட் டான், சொல்லு எங்கடா? சொல்ல, சந்தோஷ் வர்மாவுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றா, சொல்ல. தண்ணி சொல்ல, பொறுக்கி நாய. சார், எங்கிட்ட விட்டுருங்க சார். இவன் வாயிலிருந்து எல்லா உண்மையும் நான் வர வைக்கிறேன். அவ்வளவு லேசிலாம் இவன் சொல்ல மாட்டான். இவன் குருவோட சிஷ்யன் ஆச்ச. இவன் வச்சு நானே சொல்ல வைக்கிறேன். அனுப்பு ரம்யாவும் இப்போ சந்தோஷோட கஸ்டடியில இருக்காங்க. அனு, இதுக்கு மேலே நீ தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரம் இப்படி ஒரு என்ட்ரியா நீ எதிர்பார்க்கல? என் க்ளோஸ் ஃப்ரெண்டை பயன்படுத்தி எனக்கு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி சாகடிக்கல நினைச்சியே அதிபுத்திசாலித்தனமா? அந்த பிளான் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. இப்ப பாரு, ரெண்டாவது ஜென்ம எடுத்து முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறேன் பாரு. இந்த விளையாட்டுல, இனி வரப்போற விளையாட்டுல வெற்றி எனக்கு மட்டும்தான். இந்த பாரு, எனக்கு மட்டும்தான். நீயும் இவனும் டாக்டர் ரவியும் நீங்க தந்திரமா பிளான் பண்ண நாகராஜ கோயில் ஆக்சிடென்ட், ஜென்ரேஷன்ஸ் தாண்டி ஒரு கிரஜ்ல ரம்யாவை டார்கெட் பண்ணி நீ அனுப்பின தூதுல என்ன கொல்ல நினைச்சப்போ தெய்வாதீனமா பார்க்கறதுக்கு ரெண்டு கண்கள் அங்க இருந்துச்சுனா அந்த தெய்வதூதன் யாரு நீ தெரிஞ்சுக்க வேணாமா?
உனக்கே தெரியாம கடவுள் எனக்கு தந்த பரிசு என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேணா? இந்த விவேக் தான் அந்த பரிசு. ரவி சார் உங்களை கேபின்க்கு உடனே வர சொன்னாரு. நீங்க போங்க, நான் வரேன். ஹலோ டாக்டர். ரம்யா நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னால இதை நம்பவே முடியல. நீ கவலையப்படாத, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். யாராவது வராங்களான்னு பாரு. இதான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மேடம் எனக்கு இங்கதான் கிடைச்சது. எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. சீக்கிரம் வா. என் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணான்னு நீ இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த விஷயம் என் உடம்புல இல்ல மிஸ்டர் அனு. இதை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அனுப் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்க. அனுப்போட நடவடிக்கையில உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? காலேஜ்ல அனுப் ரொம்ப சாதுவான ஸ்டூடெண்ட். அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒன்ன நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் எவ்வளவு யோசிச்சோம் இது மட்டும் எனக்கு புரியவே இல்ல. எப்படியோ ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. திலீப் எப்படியாவது கொல்லணும்ங்கிற இந்த திட்டத்துக்கு பின்னால அனுப் மட்டும் இல்ல, ஒன்னே இன்னொருத்தனா இருக்கலாம், இல்லனா நிறைய பேர் இருக்கலாம். நாம கண்டுபிடிக்கணும்னா நீங்க அவன் முன்னாடி நடிச்சே ஆகணும். எதுவும் தெரியாத மாதிரி அவனோட பிளான் என்னங்கறத நாம கண்டுபிடிச்சாகணும். ஒரு வெல் பிளான் டிராமா நாம உருவாக்குவோம். விவேக வச்சு உன்னோட மொபைல் இருந்து சந்தோஷோட நம்பர் எடுக்கலாம்னு நாங்க பிளான் பண்ணோம். டாக்டரும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருமான ஷவுகத் சொன்ன மாதிரி நாங்க காயநோத்தினோம். நாங்க நகர்த்தின ஒவ்வொரு காயும் உனக்காக வீசப்பட்ட வலைதான். கூட பிறந்தவங்க செஞ்ச துரோகத்தை விட சொந்த நண்பன் செஞ்ச சதி தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி, அந்த ராத்திரியில நானும் ரம்யாவும் படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு அத்தியாயமா. ஜஸ்ட் லைக் டால்ஸ். பின்னாடி வராதிக்க. இனிமே என்ன தடுக்க முடியாது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இனிமே நான் அடையதான் போறேன். ரம்யா கூட இந்த ஜென்மம் பூரா
நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா வாழணும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கணும். நம்மள யாரும் பிரிக்க முடியாது. நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்காக நான் கொண்டு வருவேன். அங்க பாரு, அந்த வானம் நம்ம வாழறது பார்க்க ஆசைப்படுது, இந்த பூமி நம்ம சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்படுது. இனி ஒரு புது காதல் காவியத்தை நாம எழுதலாம். நீ ஒன்னா சேரணும்டா. இந்த இயற்கையை ஆசைப்படுற, நானும் ஆசைப்படுறேன். என் காதலோட ஆழம் என்னன்னு நான் சொல்றேன், உனக்கு அது புரியும். என்னடி, அவளை விட்டு அவளை இங்க இருந்து போக விடு. வாழ்க்கை அழிச்சது நீதான் சொல்ற. என்னைய ரம்யாவையும் இனிமே யாராலும் பிரிக்க முடியாது. இங்க பாரு, நீ இல்ல இனிமே இங்க யார் வந்தாலும் சரி, என் ரம்யாவை எங்கிட்ட பிரிக்கவே முடியாது. போயிலாம் நம்ம சொர்க்கத்துக்கு. அங்க யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. ரம்யா, உன்னோட இந்த நறுமணம் நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சாரா? படிக்கும் போதே நீ ரொம்ப புத்திசாலி, அதனாலதானே நீ இவளை சொந்தமாக்கிட்ட. ஆனா இனிமே இவளை எங்கிட்ட இருந்து உன்னால எக்காரணத்தை கொண்டு பிரிக்கவே முடியாதுடா. அப்படிப்பட்ட பேராசமும் சாவதாண்ட முடிய போகும்.
நான் விட்டுருவேன் நினைச்சியா? உனக்கு என் கையில தான்டா சாவு. ஓஹோ, அவ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா. She's here. Oh my god. Oh god. Come on. Guys, come on. பாத்து மெதுவா 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 பாத்து. ஓகே ஓகே. Oh, my God.
Thank you.